Hello friends, welcome to Chinna's Creative Arts. In this video, we will hip belt making easy and easy and easy. This is the organdi material cloth. This is the centra, 38 inch nail. We will mark it. We will work on it. இந்த சை நமக்கு சைஸ் வந்து எவ்வளவு அகல வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சாய்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து 1 இன்ச் கேப்ல மார்க் பண்ணி வெச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிட்ச் ஒரு ரெண்டு லைன் அல்லது மூணு லைன் கொடுத்துக்கலாம் இது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸிமம் கையிலேயே தான் வர்க் பண்ண போறோம் மெஷினல கொடுத்து அடிக்க போறது இல்ல சைடுல எல்லாம் நம்ம ஹெமிங் மெத்தட்ல தான் வர்க் பண்ண போறோம் அதனால ஒரு ரெண்டு லைன் இல்லனா மூணு லைன் இந்த மாதிரி செயின் ஸ்டிட்ச் கொடுத்துக்கலாம் இது ஃபுல்லாவே நம்ம எல்லா ஈஸியான ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி தான் வர்க் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் இந்த மாதிரி ஆரி நீடில்ல செயின் ஸ்டிட்ச் கொடுத்துக்கிறேன் அதுக்கு அப்புறமா பீட்ஸும் இதே மாதிரி செயின் ஸ்டிட்ச் மெத்தட் தான் அதுல ஒரு லைன் ஒரு மூணு லைன் பீட்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்க ஒரு ரெண்டு லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கு அப்புறமா sugar bead ஒரு லைன் அப்புறமா 3mm bead ஒரு லைன் அதுக்கு அப்புறம் திரும்பவும் sugar bead ஒரு லைன் கொடுத்துக்கிறேன் இதுக்கு அடுத்து வர ஒரு லைனுக்கு நம்ம இந்த மாதிரி கிளிப் ஸ்டோன் ஒட்டிக்க போறோம் நான் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்ல கோல்டு கலர்லயே கிளிப் ஸ்டோன் எடுத்துக்கிறேன் நம்ம இதல ஃபுல்லாவே கோல்டு கலர் மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம் அப்பதான் காமனா நம்ம எல்லா Dress-க்கு யூஸ் பண்ண முடியும் இப்போ இதல வந்து நான் இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன் இது வந்து நம்ம இந்த ஸ்டோன் வந்து நம்ம ஸ்டிட்ச் பண்ண முடியாது ஒட்ட மட்டும் தான் முடியும் அதனால கொஞ்சம் தாராளமாவே க்ளூ அப்ளை பண்ணிக்கங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா ஸ்டோன்ஸை ஒட்டிக்கலாம் நான் இந்த மாதிரி டைரக்ஷன் மாத்தி மாத்தி ஆப்போசிட் சைடுல வர்ற மாதிரி அந்த ஸ்டோனை வந்து அந்த க்ளூல ஒட்டிக்கிறேன் பாருங்க ஒரு ஸ்டோன் நேர் வெச்சோம்னா அதுக்கு அடுத்த ஸ்டோன் அந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்ல வர்ற மாதிரி வெச்சுக்கலாம் இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லா கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு 2 3 மணி நேரம் நல்லா dry ஆக விட்டுறலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கேப்புக்கு மட்டும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம் அப்பதான் நமக்கு அந்த க்ளூ வந்து காயாம ஸ்டோன் நல்லா ஒட்டிக்கும் இப்போ பாருங்க இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லா கொடுத்துட்டு கடைசியா இந்த மாதிரி லைட்டா ஒரு பிரஸ் பண்ணி விட்டுருங்க அப்ப வந்து அந்த க்ளூல இருந்து ஸ்டோன் நகராம நல்லா பிடிச்சுக்கும் இது நல்லா dry ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் நம்ம போட்ட ஒரு மூணு லைன் திரும்பவும் வர்ற மாதிரி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் ஒரு மூணு லைன் கொடுத்தோம் இல்லையா அதே மாதிரி ஸ்டோனுக்கு இந்த சைடும் வர்ற மாதிரி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அதே மாதிரி செயின் ஸ்டிச் ரெண்டு லைன் கொடுத்தாச்சு இப்போ நான் மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு உள் பக்கமாக இந்த மாதிரி கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணிட்டேன் அப்போ வந்து நமக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திக்னஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஓரங்களை வந்து இந்த மாதிரி மிஷினில் கொடுத்து அடிச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமும் இந்த மாதிரி ரெண்டு சைடையும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு சைடில் இதை பாருங்கள் அந்த மாதிரி ஒரு ரன்னிங் ஸ்டிச் மாதிரி கொடுத்துக்கலாம் இப்போ இது வந்து நமக்கு மிஷின் தேவைப்படாது நம்ம கையிலேயே ரெண்டு சைடும் ரன்னிங் ஸ்டிச் மாதிரி கொடுத்துட்டு லாஸ்ட்டாக மட்டும் டெய்லர்கிட்ட கொடுத்து நாட்டு வச்சு வாங்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஒரு சைடு ஃபுல்லாக அந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் கொடுத்து முடிச்சுட்டேன் இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் பாருங்கள் இந்த இதே மாதிரி அது ரன்னிங் ஸ்டிச் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரெண்டு இடம் ஜாயிண்ட் ஆகிற இடத்துலையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன்ட்டு உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் ஜஸ்ட் நம்ம ரன்னிங் ஸ்டிச் மெத்தேடு தான் அந்த செயின் ஸ்டிச்சுக்குள்ளேயே வர்ற மாதிரி கொடுத்து எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து த்ரெட் வெளியில் தெரியாது ஸ்டிச் பண்ணியிருக்கிறதே வெளியில் தெரியாது பாருங்க இந்த மாதிரி கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி பிரிச்சுக்கிட்டு சின்ன சின்னதாக ரன்னிங் ஸ்டிச்சு கொடுக்குற மாதிரி கொடுத்து முடிச்சுக்கலாம் இதே மாதிரி தான் ரெண்டு சைடும் கொடுத்துருக்குறேன் ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம அந்த செயின் ஸ்டிச்சுக்குள்ளேயே வந்துடுறதுனால நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறதெல்லாம் வெளியில் தெரியாது சிம்பிளான மெத்தேடு தான் நம்ம வீட்டிலேருந்தே ஈஸியாக ரெடி பண்ணிக்க முடியும் இப்போ பாருங்கள் உள் பக்கமாக நம்ம சேம் கலர் த்ரெட் எடுத்துருக்கிறதுனால அது வெளியில் தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை இப்போ இதே மாதிரி ரெண்டு சைடு கொடுத்து முடிச்சுட்டு இந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்தையும் அந்த இடத்துலையும் ஒரு ஸ்டிச்சு கொடுத்துக்கலாம் அப்போ வந்து நமக்கு நல்லா நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும் இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக ஸ்டிச் கொடுத்து முடிச்சுட்டேன் ஃபஸ்ட் ரெண்டு சைட்லேயும் கொடுத்துட்டு அந்த ரெண்டு இடம் ஜாயிண்ட் ஆகிற இடத்துலையும் ஸ்டிச்சு பண்ணி முடித்தாச்சு
இப்போ நமக்கு நீட்டான ஒரு பெல்ட் கிடச்சிருச்சு. நீ இதோட ரெண்டு சைடில் மட்டும் நான் டெய்லர்கிட்ட கொடுத்து அந்த நாட் மட்டும் கட்டுறதுக்கு யூஸ் ஆகிற மாதிரி வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி சைடில் நமக்கு எவ்வளோ தூரம் தேவைப்படுமோ அந்தளவுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுட்டு மீதி கட் பண்ணி எடுத்துடலாம். அதிலிருந்து நம்ம கட்டுறதுக்கு தேவைப்படுற மாதிரி எவ்வளோ நீளத்துக்கு நாட் வேணுமோ அந்த மாதிரி நாட் வச்சு வாங்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஒரு 1.5 இன்ச் கேப்பில் கிளாத் விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கட்டுறதுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ரெண்டு சைடும் நாட் வச்சு வாங்கிட்டேன். ரொம்ப சிம்பிளான மெத்தேடு தான், நம்மளே ஈஸியாக இந்த மாதிரி பெல்ட் ரெடி பண்ணிக்க முடியும். இது வந்து நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான திங்ஸ் யூஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். இந்த மெத்தேடு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்